ஞானவேலோட இயக்கத்தில் சூர்யா நடித்த ஜெய்பீம் படம் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் லிஜோமோல் ஜோஸ் நடிச்சிருந்த விதத்தை பார்த்து பாராட்டாத ஆளே கிடையாது. பல சர்ச்சைகளில் ஜெய்பீம் படம் சிக்கினாலும் பாராட்டுகளையும் பெற்றுதான் வருது. இந்நிலையில் பாஸ்டன் சர்வதேச திரைப்பட விழாவில் ஜெய்பீம் படத்துக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைக்கான விருது லிஜோமோல் ஜோஸுக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது எஸ்ஆர் கதிருக்கும் கிடைச்சிருக்கு. ஜெய்பீம் படம் ஆஸ்கார் விருதுக்கே பரிந்துரைக்கப்பட்ட பெருமை கொண்ட ஒரு படம். இதற்கிடையில் ஜெய்பீம் படத்தில் உள்நோக்கத்தோட காட்சிகள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சூர்யா ஜோதிகா ஞானவேல் மேலே வழக்கு பதிவு பண்ணணுன்ட்டு ருத்ரவன்னிய சேவா அமைப்பு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜெய்பீம் படத்தோட தயாரிப்பாளர்களான சூர்யா ஜோதிகா மற்றும் இயக்குனர் ஞானவேல் மேலே வழக்கு பதிவு பண்ணணுன்ட்டு உத்தரவிட்டிருக்காங்க. படத்தில் அக்னி சட்டி படம் கொண்ட காலண்டரும் இருந்துச்சு. இது வன்னியர் சமூகத்தை அவமதிப்பது போல இருக்குன்ட்டு புகார் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை தொடர்ந்து அந்த காட்சியையும் படத்தில் இருந்து நீக்கிட்டாங்க. வன்னியர் சமூகத்தினரோட மனசை புண்படுத்தினதுக்காக சூர்யா 5 கோடி கொடுக்கணும்ட்டு கேட்டிருந்தாங்க வன்னியர் அமைப்பினர். ஆனால் இப்போ இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி விருதுகளை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு ஜெய்பீம் படம். தடைகளை தாண்டி வென்ற ஜெய்பீம் படத்திற்கு வாழ்த்துக்கள்.